हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा चंद्र शेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा चंद्र शेखरा। निन्ने शरणடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா, உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பெறவே வந்த சந்திரா, மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா, தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. அனைத்து சங்கரா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என் நமஸ்காரம். இந்த நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒருமுறை மகா பெரியவா தீபாவளி அப்பொழுது நிகழும் பொழுது மடத்துல வந்து நிறைய பேர் மகா பெரியவாளை பார்க்க வந்து வரிசையா நிக்கிறா. அப்போ ஒரு ரிக்ஷாக்காரன் அங்க வந்து நின்று மகா பெரியவா முன்னாடி வந்துட்டு நெளிஞ்சு நெளிஞ்சு நிக்கிறார். இப்ப மகா பெரியவா ஜாடையா என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார். அப்ப அந்த ரிக்ஷாக்காரன் சொல்றார், புது துணி வேணும் ஐயா, வேஷ்டி அப்படின்னு சொல்றார். உடனே மகா பெரியவா தன்னுடைய சிஷ்யனை பார்த்து புது துணி எடுத்துன்னு வந்து கொடு அப்படிங்கிற. அந்த சிஷ்யனும் போய் ஒரு வேஷ்டி துண்டை கொண்டு வந்து கொடுக்குறா, அந்த இவருக்கு கொடுக்குறா. அப்பவும் அவன் அங்கேருந்து விலகாம ஒரு புடவை சாமி அப்படிங்கிறார். அப்போ அந்த சிஷ்யர்கிட்ட கேட்டோன்னே அந்த சிஷ்யர் போய் பார்க்குறார், புடவையே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டுருக்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மாமி அவள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டோ குடுகுடுன்னு உள்ளே போகிறா. அந்த மாமி வந்து புது புடவை அன்னைக்கு தீபாவளின்னு கட்டின்னு வந்திருக்கா. அந்த புடவையை விறுவிறுன்னு அவுத்து தன்னோட பையில இருந்த பழைய புடவையை எடுத்து கட்டிண்டு இந்த புடவையை நீட்டா மடிச்சு ஒரு பிளவுஸ் துண்டத்தையும் வச்சு கிடுகிடுன்னு கொண்டு வந்து இந்த ரிக்ஷாக்காரன்ட்ட கொடுத்து போக சொல்லிடுறா. இத பெரியவா வாட்ச் பண்ணிட்டு இருக்காளோ என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு குடும்பம் வந்து தன்னோட ஃபேமிலியில தன் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு புடவை எல்லாம் காஞ்சிபுரத்துல வாங்க வந்தோம், எங்களோட உறவினர்கள் சம்பந்தி பந்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம் பெரியவா, கூரப்புடவை முதற்கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பெரியவா முன்னாடி வந்து வைக்கிறா. அப்போ பெரியவா கேட்குறா, ஒரே ஒரு புடவை மடத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த மாமி வந்து ரொம்ப சந்தோஷமா, அதுக்கு என்ன பெரியவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவையை எடுத்து கொடுக்கும்போது பெரியவா சொல்கிறான், அங்கே ஒருத்தர் ஒரு மாமி இருக்கா பாருங்கோ, அவன் தன்னோட புடவையை அவுத்து ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு இப்போ கொடுத்தா அவள்கிட்ட உங்கள் கையால் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பக்கத்தில் இருந்த சிஷ்யர், அங்கே இருந்தவாள்லாம் எப்படி பெரியவாளுக்கு இது தெரியும், அவருக்கு தெரியாமல் தானே நம்ம புடவை வந்து கொடுத்தோம், எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறா. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த மாதிரி மகா பெரியவாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு. அவர் மகானாச்சே இது தெரியாமல் இருக்குமா? இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திரு பரூர் எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள். ஒரு பெரிய வயலின் வித்வான், அவருடைய பரம்பரையே ஒரு சங்கீத பரம்பரை.
அவருக்கும் மகா பெரிவாளுக்கும் என்ன மாதிரி ஒரு அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறத இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பூஜை புனஸ்காரம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வந்து திரும்பி உட்காந்துருக்கார். ராகு காலத்தில் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும் நிம்மதியாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். பெரியவா கையால் மந்திரிச்ச விபூதியும் ஆப்பிளும் ரெண்டு சில பழங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சா. கஷ்டங்களுடைய இருந்து நம்ம நிவர்த்தியாக இருக்கிறதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் நம்ம கூடவே இருக்கு. ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு கரெக்டாக வந்து சொல்லிட்டு போனார். நான் பார்த்ததில்லை, ஆனால் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்கான். ஸோ அதனால் உயிரோடு இருக்கிற வஸ்துவிடாது மெயினாக பட்னி போடவே கூடாது. வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம்மா. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மகா பெரிவா ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். மகா பெரிவாளுக்கும் உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், ஆனால் முதல் முதல்ல உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு முதல்ல என்ன விஷயம்னா, மகா பெரிவாளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம். உங்களோட நான் அந்த இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிறேன். என்ன விஷயம்னா, மகா பெரிவாளுடைய அந்த சன்னிவேசம் எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கிடச்சிது. எனக்குமே ரியலைஸ் பண்ணாத விஷய டயத்துலேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அது அவரோட பெரிய அனுகிரகம் தான். எங்கள் தாத்தா பரூர் சுந்தரம் ஐயர், அவர் பெரிய வயலினிஸ்ட். எங்கள் தாத்தாவோட கூட பிறந்தவர்கள்லாம் எல்லாமே கனப்பாடிகள் தான். ஸோ அதனால் வேத சம்பந்தமாகவும் சரி சங்கீத சம்பந்தமாகவும் ரெண்டு விஷயத்துலேயும் எங்கள் தாத்தா ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதே மாதிரி வேத வித்வத் சமாஜம்னு ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் அது இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை. அதையுமே 1929 தாத்தா வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் ஆரம்பித்தாது. இது மகா பெரிவாளுடைய அந்த சன்னிவேசம் கிடச்சப்பறம் அப்பா சொல்லுவார், தாத்தா வந்து எவ்ரி ஃப்ரைடே மகா பெரிவாளோட ஆக்ஞையில் யாரெல்லாம் வந்து நல்ல வேதம் சொல்கிறாளோ அவளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயிலில் 1 ரூபா தட்சிணை கொடுப்பாளாம். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த மகா பெரிவாளுடைய அந்த அனுகிரகம் அந்த சந்தர்ப்பம் நிறைய தடவை எங்கள் தாத்தாவும் அப்பா சித்தப்பாலாம் அங்கே போய் வாசிட்டு வந்திருக்காங்க. நிறைய தடவை அவள் பெரியவா இருக்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து நானும் எங்கள் அண்ணா ஒரு பாயில் உட்காந்துருப்போம். அவள் பெரியவா ஒரு அந்த அவருடைய ஆசனத்தில் இருப்பார். இன்னொரு பாயில் அந்த வக்கீல் நாகராஜ் உட்காந்துருப்பார். ஒரு 1 ஹவர் வாசப்பறம் குழந்தைகளை அவர் பேச மாட்டா, பெரியவா கையில் சைகையில் தான் காமிப்பார். குழந்தைகள் ஆகாரத்தை ஏசின்னு போங்கன்னு சொல்லுவார். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 8:30 அந்த மாதிரி சமயத்தில் 8:30 ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கு நாங்கள் 1 ஹவர் வாசி முடிச்சிருப்போம். ஐஷின் போயிட்டு நாங்கள் ஆகாரம்லாம் போனோம். அவர் வந்து அந்த பூஜை புனஸ்காரம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வந்து திருப்பி உட்காந்துப்பார். எங்காத்துக்கு ரொம்ப வேணுங்கிறவர் ஸ்வர்ண வெங்கடேஸ்வர தீட்சிதர். அவர் சொன்னார், ஆயுசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு சாத்திட்டு வர சொன்னான், அப்போ தான் நிம்மதியாக போவான் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் தீட்சிதர் சொன்ன இந்த மாதிரி இப்போ பெரியவா இந்த மாதிரி சொல்லுவா, ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் ராகு காலத்தில் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும் நிம்மதியாக அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஸோ நானும் எங்கள் அண்ணாவும் போயிட்டு வந்து இது பண்ணுவோம். அப்போ பெரியவாள்கிட்ட போகும்போது ஒரு சர்டன் அனுஷ்டானங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா? அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரையலா? பெரியவா மெயினாக என்ன சொல்கிறான்னு சொல்லுவானா, எல்லாருக்கும் முதல்ல சந்தியாந்திரம் பண்ணுறீங்க கேட்பார். அது வந்து எங்கள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ரெகுலராக பண்ணுவோம். அது அதை விடாமல் பண்ணணும்னு சொல்லுவார். அது அதுதான் அது அவருடைய 2-3 பிரவச்சனமும் கேட்டிருக்கோம். அவர் அந்த டயத்தில் பண்ணும்பொழுது நான் எங்கள் அண்ணாலாம் போகிற சமயத்தில் பிரவச்சனம் பண்ண சமயத்தில் நமக்கு அந்த சின்ன வயசில் அந்த அளவுக்கு ரொம்ப புரியாது. இருந்தாலும் அந்த
விஷயத்துலலாம் நல்லது உண்டோ செய்யணும், எப்படி பூஜை பனஸ்காரம் பண்ணணும். நாங்கள் எங்காட்டில் விக்கிரகங்கள்லாம் இருக்குது, ஸோ அதனால் டெய்லி விக்கிரகத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும், அதை விடக்கூடாதுன்னு சொல்லுவார். நாளைக்கு நம்ம பூஜை அது எங்காட்டில் டெய்லி இப்போ இப்போ கூட நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதான ஒரு பெரியவாளோட ஏற்பட்ட ஏதான ஒரு உங்க ஃபேமிலியில வந்து ஒரு மிரக்கிள் ஆட்டம் ஒரு சம்பவம் உங்களை எனக்கே ஆக்சுவலாக நடந்தது? அதாவது சிக்கில் சிஸ்டர்ஸுக்கு வாசிக்கிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி நாள் வந்து எங்கள் சித்தப்பா போயிருந்தார் சோலோ வாசிச்சார். ஸோ அவர் என்ன சொன்னார், எங்கள் அண்ணா பையனுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப பெட்ரிடனாக இருக்கான், பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சித்தப்பா பேசிட்டு வந்தா. சித்தப்பா எம்எஸ் கோபாலகிருஷ்ணன். சித்தப்பா பேசிட்டு வந்தோடனே அவர் சொன்னார், நாளைக்கு அண்ணா வராப்பில் இருக்கே நான் பேசுகிறேன் அண்ணாட்டன்னு சொல்லி. அப்போ தான் வந்து பெரியவா கையால் மந்திரிச்ச விபூதியும் ஆப்பிளும் ரெண்டு சில பழங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சா. அதை வந்து ஆஸ்பத்திரியில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து இட்டு, ஏன்னா அவர் டாக்டர் என்ன சொல்லிட்டார், லிவர் சுத்தமாக ஒர்க் பண்ணல. என்ன ஏஜ் இருக்கும்? 90s, அப்போ நான் 63 பார்ன். 20 26 27 இருக்கும். டாக்டர் என்ன சொல்லிட்டார், லிவர் ஒர்க் பண்ணலைன்னா கஷ்டம் அப்படி. அது அவளோட அனுகிரகம் தான். ஏற்படுறது அது வந்து. அதுக்கப்புறம் நிறைய தடவை நாங்க பெரியவா முன்னாடி எவ்ரி அங்க ஐயங்கார் ஒருத்தர் இருந்தாரு, சாரி இருந்தது, அவர் தான் வந்து கூப்பிடுவார். அதனால் வருஷ வருஷம் போய் வாசிச்சுட்டு வருவோம். கஷ்டங்களுடைய இருந்து நம்ம நிவர்த்தியாக இருக்கிறதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் நம்ம கூடவே இருக்குது. டச் விட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆஸ்பத்திரி பக்கமே போகல. அதுதான் வந்து பெரிய, யாருக்குமே நினச்சே பார்க்க முடியாது. நம்ம அவ்வளோ தூரம் நமக்கு வந்து உருவாயூரில் வந்து வந்து அவன் அக்கா இருந்தான். ஸோ அவர் சொன்னார், குருவாயூர் குருவாயூர் பண்ண அணிஞ்சிருக்கிற அந்த கௌபீனத்தை அவன் எனக்கு கொடுத்தா அங்கேருந்து. அதை வந்து பூஜையில் வச்சுருந்து கௌபீனம்னா கோமணம், கோமணத்தை கௌபீனம்னு சொல்லுவோம். அதை குருவாயூர் பண்ணுக்கு கட்டியிருப்பா, அதை கொடுத்தா எங்களுக்கு. அதை கூட பெரியவாள்கிட்ட போய் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி அதை வச்சு தான் பூஜை பண்ணோம். ஒரு 97 வரைக்கும் வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பிறந்தப்பறம் அங்கே போய் உண்டியில் போட்டு வந்தோம். சோளிங்கர் மலையை வந்து ஏறிட்டு வாங்கோ, புரட்டாசி மாதம்தான் அவர் கண் திறந்துருக்கும். அந்த மாதத்தில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ, அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னார். கரெக்டாக வந்து சொல்லிட்டு போனார். பெரியவாளோட அனுகிரகத்தில் உண்டானா ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருந்துச்சே இருந்தது, ஒரு விதத்தில் உங்களுக்கு வரும் ஒரு ஹெல்ப் மாதிரி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நான் எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாத டைத்தில் மகாபிரி வந்து எங்காத்துலேயும் வந்து இருந்திருக்கா. தியாகராஜபுரம்னு சுவித்த சமாஜம் சொன்னோமே, ஆமாம், அந்த அதில் எங்காத்தில் ரெண்டு போர்ஷன் இருக்கும். எங்கள் அப்பாவோட வீடு தான் அது. அங்கே வந்து மகா பெரியவா ஒரு போர்ஷன்லேயும் ஜெயந்திர பெரியவா ஒரு போர்ஷன்லேயும் 48 நாள் இருந்து இது பண்ணியிருந்தா. நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? எங்கள் அண்ணா இருக்கார் அங்கே. நான் எங்கள் ஒரிஜினலாக நாங்கள் அப்பரசாமி கோயில் தெருவில் இருக்கிற அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். எங்கள் அண்ணா அந்த இடத்துல இருக்கார். மகா பெரியவா இருந்த அந்த இடத்துல இருக்கிற மகாபிரிவா நிறைய வந்து இப்படி இருக்கணும், ஒரு பிராமணர்னா இப்படி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதில் நீங்கள் எதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்? முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கிறோம். அதாவது மெயினாக அனுஷ்டானங்கள், அது வந்து எல்லா பிரிவாலும் வந்து சொன்ன மாதிரி மகாபிரிவா அனுஷ்டானங்களில்
அவனையாவட்டன் பெயரில் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பூனல் போடுற விஷயங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஏழு வயசுலேயே எனக்கு ஏழு வயசுலேயே பூனல் போட்டால் எங்கள் அண்ணாவுக்கும் ஏழு வயசுலேயே பூனல் போட்டேன், பையனுக்கும் நான் போட்டுவிட்டேன், எங்கள் அண்ணா பையனுக்கும் போட்டோம். அதனால் அந்த இது கிரமமாக பண்ணிட்டு வரோம். அதே சமயம் பெரியவா சொல்லி நீங்கள் கேட்டிருக்கல அந்த அனுஷ்டானங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவர் பிரவச்சனம் பண்ணும்போதோ இல்லை எது இல்லை பிரவச்சனம் பண்ணும்போது எப்பவுமே சொல்கிறது தான் சொல்லுவார். ஆனால் எப்பவுமே அந்த சால கிராமம்லாம் வச்சுருந்தா பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அபிஷேகம் பண்ணணும் சால கிராமத்து. அதேமாதிரி ரொம்ப பெரிய சால கிராமம் வச்சுக்காதீங்க, அது நிஜமாகவே ஒன்று நடந்தது. என்னன்னா எனக்கு சொந்தக்காராவா அவாட்டில் பெரிய சால கிராமம் வச்சுருந்தா, அப்போ பெரியவாள்கிட்ட போகும்போது அவ சொல்லியிருக்காரு மாதிரி எங்கள் காட்டில் பெரிய சால கிராமம் வச்சுருக்கோம், பெரியவா என்ன சொன்னால் வச்சுக்காதீங்க. அவளுக்கு கோபம், என்ன சால கிராமம் வந்து விசேஷம் தானே, அவள் அதையும் மீறியும் வச்சுருந்தா. சரி, அப்புறம் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அவ அதை கண்டினியூடா பண்ணணும். அதனால தான் வந்து பெரிய சால கிராமத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு சின்ன விக்கிரகம் சின்ன வைக்கிறோம் இல்லையா ஆத்துல, அது மாதிரி சின்ன சால கிராமம் தான் வச்சுக்கலாம். பெரியவா சொல்றான்னா அது ஏதோ ஒரு இருக்கு, நம்ம எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளை விட அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கையில நம்ம அதை கேட்டுக்கலாம் சொல்றாங்கன்னு நம்ம கேட்டு இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா சொல்லுவா அதில் அந்த இதுக்கு தலைமுடியெல்லாம் கூட வளருமா, அந்த நேபாளில் இருக்கிற அந்த சால கிராமத்துக்கு சில இதுலலாம் தலைமுடி இருக்குமா, நான் பார்த்ததில்லை ஆனால் சொல்லியிருக்கா எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. ஸோ அதனால் உயிரோடு இருக்கிற வஸ்துடாது, அதனால் நீ வந்து அதுக்கு பட்னி போடக்கூடாது, மெயினாக பட்னி போடவே கூடாது. இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் எதனால் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோன்னாலே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் வரும், இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது பெரியவா சொன்னது தான், சால கிராமங்கிறது சின்ன சால கிராமம் ஆற்றுல வச்சுக்கலாம். அதே சமயத்தில் சில சமயம் நம்மளுக்கு முடியலன்னா ஊருக்கு கூட கொண்டு போய் நீங்கள் நைவேத்தியம்லாம் பண்ணிக்கலாம். நைவேத்தியம் பண்ணாமல் சால கிராமத்தில் வெறும்னு அப்படியே வீட்டில் வச்சுட்டு போகக்கூடாது, ஏன்னா அது உயிருள்ள ஒரு வஸ்து. ஏன்னா அது சொல்லியிருக்கா பெரியவா ஆயுஷ் ஹோமம் பண்ணணும் எவ்ரி இயர். ஆமாம், எவ்ரி இயர் வந்து அவாவா நட்சத்திரத்தில் பண்ணிடுவோம். நான் என்னோட நட்சத்திரத்தில் எனக்கு பண்ணுவோம், வைஃபோட நட்சத்திரத்தில், குழந்தைகளோட நட்சத்திரம், அவாவா நட்சத்திரத்தில் எவ்ரி இயர் நாங்கள் அவாவா நட்சத்திர டைட்டில் ஆயுஷ் ஹோமம். அது சின்ன ஹோமம் தான், அது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. ஆமாம், 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே முடிச்சு விடணும். நிறைய பேர் இப்போ லேட்டாக பண்ணுறா, கணபதி ஹோமங்கிறது 5லேருந்து 6க்குள்ள முடிச்சு விடணும். மகா பெரியவா வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்களாக சொல்லுங்கோ இல்லாட்டி இந்த தீட்சிதர் பண்ணியிருக்கார், அந்த நவகிரக கீர்த்தனைகளை வாசிங்கோன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால டெய்லி நாங்கள் இந்த கீர்த்தனைகளை மகாசுரம் கேத்து மகம் ஸ்மராமியம் சதாராகும் மூணுத்தையுமே நாங்கள் வாசிப்போம். ஏன்னா 7 நாள் தானே இருக்கு. ஸோ அந்த முதல் நாளில் எல்லாம் வச்சு சனிக்கிழமை அது மூணுத்தையும் வாசிடுவோம். அதுக்கு பலன் இருக்கு, பயங்கர பலன். மெரிவா என்ன சொல்லியிருக்கா, நவகிரகத்து கீர்த்தனைகளை டெய்லி வாசிக்கணும். அவர் வந்து அங்க மாஸ்ரயாம்யகம் வினதாஸ்ரித ஜன மந்தாரம் மங்களவரம் பூமி குமாரம் வரம் வரம் அப்படிதான் அவ எல்லாரும் பாடுவான். இவன் கேவியன் கூட அப்படிதான் பாடுவார். எங்காத்துக்கு எப்படி பாடுவோம்னா அங்க ரெண்டு கலையில் பாடும் ஆஸ்ரயா வினத ஸ்ரித ஜன மந்த மங்களவாரம் பூமி குமாரம் வாரோ அங்க இப்படிதான் பாடம்.
இது இந்த பாடாந்தரத்தை அவர் சொல்லி தந்தார் 1930ஸ்ல தாத்தா அதே மாதிரி வீடு வாங்கினார் சாமமூர்த்தி இது தாத்தாவே எங்களுக்கு சொல்லியிருக்கா மறக்க முடியாம ஒரு தருணம் நிறைய கோவிலுக்கு போவாள் எங்கள் அம்மா ஆஷின் போவாள் அந்த காலத்தில் அம்பாசிடர் தான் நான் பெரிய காரியம் இருக்கிறது ஸோ அதனால் எனக்கு எல்லா அறுபடை வீடும் போகணும்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது எந்தெந்த கோவிலுக்கு முதல்ல போனோம் அப்படின்லாம் ஞாபகம் இல்லை நான் சின்ன வயசில் ஒரு 7-8 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா மகா பெரியவாள்கிட்ட வேண்டிண்டா முருகா முருகா இந்த மாதிரி தரிசனம் பண்ண வரோமே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தடானா அந்த ஊர்லேருந்து 4 பேர் யாரோ வந்தா கரெக்டாக பாலத்துக்கு வெளியில் வரைக்கும் தள்ளி விட்டா காரை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட கண்ணாடி லெவல் வரைக்கும் தண்ணி வந்துடுது ஏன்னா அந்த காலத்தில் அம்பாசிடர் கார் அது ஒண்டி தானே காரு நான் எங்கள் அண்ணா எங்கள் அப்பா எல்லோரும் ஃபேமிலியோடு போயின்னு இருந்தோம் அது வெளியில் தள்ளினப்பறம் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் மகா பெரியவாங்க நினச்சிட்டு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாங்கிறது பெரிய விஷயம் ஒரு 8 பேர் இருந்தாப்போ எங்கேன்னு வந்தா தெரியல அது அந்த பாலத்தில் போனதும் ஞாபகம் இருக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக ரொம்பினதும் ஞாபகம் இருக்கு அது தள்ளி போயிருந்ததுதான் இருக்கு அது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் பெரியவாளுடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு மகா பெரியவாளுக்கு நிறைய கீர்த்தனைகள் நீங்கள் வாசிச்சிருப்பேன் அதில் மகா பெரியவா விரும்பி உங்ககிட்ட கேட்டு ஏதானு கீர்த்தனை இருக்கா அல்லது ஏதானு பிடிச்ச ராகம் மகா பெரிவாளுக்கு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வாசிச்சு காமிங்க சார் அற்புதமாக வாசிச்சீல் சார் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துருந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாசித்தது ரொம்ப அருமையாக இருந்தது வியூவர்ஸும் ரொம்ப ரசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மகா பெரிவாளே இந்த ப்ரோக்ராமை வந்து
அவர் எங்க இருந்தாலும் அவரோட அனுகிரகத்துல தான் இது நடக்கிறது. அவர் வந்து இத கண்டு திரும்ப இந்த மாதிரி கேக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.